ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம ஐஎஃப்பி வாஷிங் மிஷின் லாஸ்ட் இயர் செப்டம்பர் மந்த் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அது பாத்தீங்கன்னா இன்ன நாள் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, நான் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும் போது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது பியூட்டர் பிராண்டை டஸ்ட் பண்ணி வாங்கும் போதுமே பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பிரச்சனை வருது. அது என்ன இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ நான் தேவையான துவைக்க வேண்டிய துணியெல்லாம் எடுத்துக்கிறேன். இது ஆல்மோஸ்ட் 6 kg இருக்கு. உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக, ஒரு சில சமயங்களை பார்த்தீங்கன்னா 7+ 8+ கூட நான் இந்த மிஷினில் போடுவேன். இது ஆல்மோஸ்ட் 8 kg வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ துணியெல்லாம் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் துணி போடும்போது நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சு ஃபில் பண்ணும்போது ஒரு கை உள்ளே போகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்க மாதிரி பார்த்துக்க சொன்னாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பெட்டரான வாஷிங் கிடைக்கும். நான் அதுக்கு மேலேயும் ஃபில் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் நின்று இருக்கு, சரியாக துவைக்காமையும் இருந்திருக்கு. ஒரு கை போகிற அளவுக்கு பார்த்துக்கிறது மோஸ்ட்லி ரெக்கமெண்டட். ஸோ நான் ஒரு ஆள் தான், ஒரு வாரத்துக்கு தேவையான துணி இருக்குது, சில சமயங்களில் ஜாஸ்தியாகவும் இருக்கலாம். இப்போ மோட்ஸுக்கு வரலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸு, அதுக்கப்புறம் ப்ளே பட்டன் இருக்குது. அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு மோட்ஸ்லாம் ரீசெட் ஆகும். காட்டன் மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா மிக்ஸ் டெய்லி, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீமோ, அதுக்கப்புறம் ஹாட் வாட்டரும் வரும். காட்டன் ஈகோ, கர்டல் வாஷ், உல்லன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் வாஷ்ன்றது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பண்ணிடும்னு சொல்லியிருக்காங்க, பட் நமக்கு சீக்கிரமாக வாஷ் ஆகலை. அதுக்கப்புறம் ரின்ஸ், அதுக்கப்புறம் ட்ரை அண்ட் ஸ்பின் மட்டும் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்குது. பேசிக்கான ஆப்ஷன் தான் இருக்குது. இல்லை டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது அதெல்லாம் இல்லை. நம்ம மிக்ஸ் டெய்லி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார்ம், அதுக்கப்புறம் ஹாட் சூஸ் பண்ணிக்கிறோம். ரேப்பிட் வாஷ் எனேபிள் பண்ணிக்கிறோம். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டைம் கொஞ்சம் நமக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் மேலேயே எடுத்துக்குது இந்த ஸ்கீம் போட்டு நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றுறது மூலிமா. நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோடில் ஏரியல் பிராண்ட் நான் யூஸ் பண்ணுறேன் வாஷிங் லிக்விடுக்கு. நீங்கள் எது வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான வாட்டர் எடுத்துக்க ஆரம்பிச்சுது. ஸோ முதல்ல நமக்கு ஸ்டீம் தான் பண்ணோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வார்ம்ன்ற ஆப்ஷன் நம்ம அங்கே சூஸ் பண்ணியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா ஸ்டீமுக்கும் அதுதான். ஹாட்டோ எனேபிள் பண்ணிங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்டீம் ஆப்ஷன் அப்போ தான் ஒர்க் ஆகும். ஸோ ஸ்டீம் ப்ளஸ் ஹாட் வாட்டர் மூலிமா நமக்கு இது நமக்கு லாண்ட்ரி பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாடல் நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஹாட் அண்ட் ஸ்டீம் ரெண்டுமே இருக்குது. நான் ஜிம் போயிட்டு வரேன், வேறுவே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் வாஷ் ஸ்டீம் போடுறதுனால பேக்டீரியாஸ்லாம் கில் பண்ணுன்றனால நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணுறதுக்கு 1000 RPMல இது ஸ்பின் பண்ணோம். ஸோ இதோட ஜாஸ்தியாக இருக்க மாடல்ஸும் இருக்குது இதே ரேட்டுக்கு. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு வாட்டர் தேவையான அளவு எடுத்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீம் லைட் ஆனில் இருக்குது. நம்ம என்ன தெரிஞ்சுக்கலன்னா ஸ்டீம் பண்ண போகுதுன்னு. இப்போ ஸ்டீம் பண்ணி முடிச்சிருச்சு. நான் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஊற்றிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணினேன். அரௌண்ட் 27,000 கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணினேன். டிஸ்கவுண்ட் அவைலபிளாக இருந்தது. இதே மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு 23-24 கூட அவைலபிளாக இருக்குது. ஒரு மேஜரான ஒரு சேல் போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ராடக்டை நம்ம ஐஎஃப்பி மாடல் ஒரு ரெப்யூட்டட் பிராண்ட் அப்படின்னு நினச்சி வாங்குறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. நான் அது மாதிரி தான் நம்பி வாங்கி ஏமாந்து போனேன். அது என்னன்னு இப்போ பார்ப்போம். நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். வரும்போதே பார்த்தீங்கன்னா லார்ஜ் அப்ளையன்சஸில் மேபி ப்ராப்ளம் இருக்கலாம். அதே ப்ராப்ளம் தான் எனக்கு இருந்தது. ஒரு ஆஃப்டர் 10 days பார்த்தீங்கன்னா மிஷின் ஓடலை. ஸோ அதுக்காக நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி இது பண்ணியிருந்தோம். நான் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் இதில் ஒரு சில ஃபீச்சர்ஸ், இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆகிருக்குன்னே தெரிஞ்சுது. முதல்ல பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்ப்போம். வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேடினது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. நீங்கள் இந்த மாடல் நீங்கள் இனிஷியலாக நான் காமிச்ச வீடியோஸும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளேவே கிடையாது. எஸ், அந்த இமேஜ்லேயுமே இருக்குது, பட் பெருசாக நான் நோட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது. அடுத்தது செகண்ட் பிரச்சனை பார்த்தீங்கன்னா இதில் தனியாக டிடர்ஜென்ட் ஊற்றுறதுக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ஃபர்ட் ஊற்றுறதுக்குமான செப்பரேட் ஸ்பேஸே அவைலபிளாக இல்லை. ஊற்றினா நீங்கள் மொத்தமாக ஊற்றணும், இல்லைனா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஊட்டுற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒரு ஐஎஃப்பி பிராண்ட் இதை எப்படி இந்த ஒரு ஃபீச்சரை நமக்கு தராமல் போனாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. சேல்ஸ் பர்சன் கிட்ட ஏன் இதில் டிஸ்பிளே கொடுக்கலன்னு கேட்டதுக்கு டிஸ்பிளே தான் ரொம்ப நாள் வராது, அதனால் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கலான்னு ஒரு முட்டு கொடுத்தா அப்படி. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன் நம்மக்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் ஆக்சசரிஸை விற்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ஃபில்டரே போதும், ரெண்டு ஃபில்டரை போட்டுக்கோங்க நல்லா இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த டிடர்ஜென்ட், அதாவது இந்த மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணி ஆகணும் இத்தனை வாஷுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு அதுக்கான பவுடரை அவங்களே விற்கிறாங்க. ஸோ அதையும் வாங்க சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. பட்
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேஜர்லி தேவைப்படாது. ஆக்சுவல் மிஷினை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஐஎஃப்பி நான் ஃபஸ்ட் டைமாக இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறேன், எனக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்ததுன்னு கேட்டீங்க கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நான் வந்து சாம்சங்கோ இல்லைனா போஷோ போயிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஐஎஃப்பி நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம இந்தியன் பேஸ்டு பிராண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சதுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாண்ட்ரி பண்ண ஆரம்பிக்கலாம், அதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது, பயங்கரமாக சவுண்டு வருது, அது நீங்களே கேட்டு பாருங்கள். இது ஒரு டிஜிட்டல் இன்வெர்ட்டர் மோட்டர் கிடையாது, நார்மல் மோட்டர் தான், அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அது வாங்குறது மூலிமா உங்களுக்கு கொஞ்சம் சவுண்டு கம்மியாகும், பட் இதில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது, நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டாக அது தான் சொல்லியிருக்காங்க, நீங்களே கேளுங்க. ஓகே, இப்போ ஸ்டீமும் வாஷும் எல்லாம் பண்ணி முடிச்சுது. இது மாதிரி ஓரமாக மாட்டிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நமக்கு சரியாக பிழியலை. ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் வாஷில் வைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக பிழிஞ்சு கொடுக்காத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வாஷிங்கோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரண்ட் ஃப்ளோர் வாஷிங் மிஷின் உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும் கம்பேர்ட் டு டாப் ஃப்ளோர் வாஷிங் மிஷின். இப்போ நீங்களே இந்த ப்ராடக்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் முடிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அடுத்து மெயின்டெனன்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு செப்பரேட் வீடியோ போடுறேன், ஏன்னா வீடியோட லென்த் இன்க்ரீஸ் ஆகிடும், அதோட கொஞ்சம் அடிஷ்னல் சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது, அது இன்னொரு வீடியோவாக வரும். பார்ட் டூவாக மேலே சப்போஸ் ஃபினிஷ் ஆகிட்டுனா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கன்க்ளூஷன் வரலாம். இப்போ நம்ம ரெப்யூட்டட் பிராண்டுன்னு சொல்லி தான் ஐஎஃப்பி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸே மிஸ் ஆயிருந்தது. ஓவரால் லாண்ட்ரியோட குவாலிட்டி நல்லா இருந்தாலும் அந்த பேசிக் ஃபீச்சர் என்ன டைமில் எப்போ இது பண்ணுறோம், வாஷிங்கில் இருக்கா எதில் இருக்கான்னு ஒரு கிளியரான இண்டிகேஷன் நமக்கு தெரியல. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட்டும் வாஷிங் லிக்விடும் யூஸ் பண்ணுறதுக்கு செப்பரேட் ஸ்பேஸ் இல்லாததுனால ஒரே இடத்துல தான் ஊட்ட வேண்டியதாக இருக்குது, அது பயங்கரமான டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. நம்ம வாஷிங் மிஷின் வாங்குறதே நம்ம வந்து நம்ம செய்கிற வேலையை அது நமக்கு பெட்டராக ஈஸியாக பண்ணி கொடுக்கும்னு சொல்லிட்டு தான். பட் இங்கே ஒரு அடிஷ்னல் ஒர்க்கு போகிறது கண்டிப்பாக நாட் ரெக்கமெண்டட். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் சப்போஸ் இது 22K 23K வாங்குறதா இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு 1000 ரூபா இல்லை இல்லை 500 ரூபா இருந்தாலும் நீங்கள் வாங்குறது ரெக்கமெண்டட் கிடையாது. சில பிராண்ட்ஸ் நான் கீழே ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன், நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கோங்க சாம்சங். அதே சமயம் போஷ்லேருந்துமே நான் சஜஷனில் போடுறேன், நீங்கள் இதை வாங்குறது நீங்கள் அதை கோ ஹெட் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாடல் எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னு சொன்னேன், அது மூலிமா என்னால் ரீப்ளேஸ்மெண்ட்டு அதாவது ரீஃபண்டே வாங்கிடலாம்னு சொல்லி தான் நான் பார்த்தேன். பட் லார்ஜ் அப்ளையன்ஸு அமேசான் அதிலலாம் வாங்கினீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஏதாவது மேஜரான இஷ்யூ இல்லாமல் பண்ண மாட்டாங்க, அதே விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் ஏஐ ஃபீச்சர் இருக்கதா சொல்லியிருக்காங்க. எந்த வாஷிங் மிஷினாக இருக்கட்டும் ஏஐன்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டிங்கன்னா அதை நம்பவே நம்பாதீங்க, அதெல்லாம் சும்மா கோல்மால் வேலை தான், நமக்கு அது எந்த வகையிலும் ஹெல்ப் பண்ண போகிறதும் கிடையாது, எந்த வகையிலும் யூஸும் கிடையாது, அதை மறந்துடாமல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மொத்தத்தில் இந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்கினது கண்டிப்பாக எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இப்போது நமக்கு இதோட யூசேஜ் ஆக்சுவல் யூசேஜ் ஓரளவுக்கு ஃபைனாக இருக்கனால தான் நான் இதை இன்னமும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பை சான்ஸ் இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் இதை செகண்ட்ஸில் போட்டுட்டு ஒரு நல்ல வாஷிங் மிஷின் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் டு த சேனல். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.